விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் வேலும் மையூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இந்த அற்புதமான சஷ்டியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சஷ்டி என்ற உடனேயே அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்ன என்று சொன்னால் முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஆகையினால் இன்றைக்கு அந்த கந்தன் கடம்பன் அந்த முருகனை நாம் நம் வீட்டில் இருந்தவாறே தரிசிக்க இருக்கின்றோம். இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் கந்தன்குடி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கந்தன்குடியானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருவாரூர் மாவட்டம், அதாவது பேரளத்தில் இருந்து காரைக்கால் செல்லக்கூடிய பாதையில் கந்தன்குடி என்ற பெயரிலேயே அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். இங்கு கந்தன் குடிவந்த வரலாறு இருக்கின்றதே அற்புதமானது. அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய சந்த தமிழால் கந்தன் குடிகுண்ட பெருமாளை என்று அப்படி இந்த முருகப்பெருமானை தன்னுடைய சந்த தமிழால் கொண்டாடுகின்றார் அருணகிரிநாத பெருமான். அன்பர்களே, முருகப்பெருமான் இந்த ஆலயத்திற்கு இந்த ஊருக்கு வந்த வரலாறு ஆச்சரியமானது. எப்படி என்று சொன்னால், விண்வழியாக வான்வழியாக ஒரு முறை துர்வாச முனிவர் அப்படி சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டு இருக்கின்ற நிலத்தில் மதலோலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அசுரகுலப்பெண் இவரை வழிமறித்தாள். என்ன இது, இவள் அனாவசியமாக வந்து வழிமறிக்கின்றாளே என்று அப்படி யோசனையோடு துர்வாச முனிவர் பார்த்தார். அப்படி பார்த்த உடனே அந்த துர்வாச முனிவரை வணங்கி, எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்க வேண்டும், எனக்கு வாரிசு வேண்டும், அதற்கு நீங்கள் கருணை புரிய வேண்டும் என்று அந்த துர்வாச முனிவரை பார்த்து இவள் வினவினாள். துர்வாச முனிவர் தான் நமக்கு தான் நல்லா தெரியுமே, அவருக்கு சடார்னு கோபம்ல வந்துடும். நானோ கையிலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்குவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன், நீ குழந்தை பெற வேண்டும் என்று வழிமறித்து துன்பப்படுத்துகின்றாயே என்று அப்படி கோபம் உச்சிக்கேற, அவர் தான் கோபம் வந்த உடனே சாபம் கொடுப்பார்ல, அதாவது கோபத்தாலும் சாபத்தாலும் அப்படி இருக்கக்கூடிய பெயர் பெற்றிருக்கக்கூடிய துர்வாச முனிவன். ஆகையினால் அந்த துர்வாச முனிவன் என்ன செய்தான், உனக்கு இந்த உலகத்தில் தீமைகளை செய்யக்கூடிய வகையில் அப்படி இரண்டு புதல்வர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் மேற்கொண்டு சென்று விட்டார். அந்த மதலோலையானவள் என்ன இருந்தாலும் எனக்கு இரண்டு குழந்தைகள் வரும் என்று சொல்லிவிட்டாரே என்று அப்படி உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி அடைந்தாள். அதே நேரத்தில் அவளுக்கு அந்த அடிப்படையில் இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கும் அம்பன் அர்சுரன் என்று இரண்டு பெயர்களை சூட்டி அந்த குழந்தைகளை வளர்த்து வந்தாள். அப்படி அந்த குழந்தைகளை வளர்த்து வருகின்ற நேரத்தில் அன்பர்களே என்னாயிற்று, அசுரகுலுவாக இருக்கக்கூடிய அசுரகுல குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியாரிடம் குருகள் வாசத்திற்காக அனுப்பினார். அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் இவருக்கு அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் இருவருக்கும் அப்படி போதித்தார். அப்படி போதித்து சிவபெருமானை நோக்கி இவர்கள் தவம் செய்தார்கள். அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்ற நேரத்தில் அந்த யாக அக்னியில் தங்கள் உயிரையே அப்படியே தியாகம் செய்து அப்படிப்பட்ட ஒரு தவத்தை செய்யக்கூடிய ஒரு உக்கிரமான தவத்திற்கு சென்றார்கள். அதாவது அசுரர்களைப் போல யாராலும் தவம் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம்ல, இப்போ ஒரு துறையில் ஒருவர் யாராவது ஏதாவது ஒரு சாதனை செய்தார் என்று சொன்னால் அசுர சாதனை சார்ங்கிறோம். அதாவது அசுரர்களைப் போல அப்படி எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் அப்படி தவம் செய்வது என்பது மற்றவர்களால் முடியாத காரியம். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அசுரர்கள் இருவருக்கும் சிவன் காட்சி அளித்து என்ன வரம் தேவை என்றார். அதாவது சிவபெருமான் தான் உடனடியாக எல்லாருக்கும் வரம் கொடுத்துருவார். அப்படி என்ன வரம் தேவை என்று கேட்டவுடனே, இந்த உலகத்தில் எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவித்து எங்களை யாரும் வெல்லக்கூடாது என்று அப்படி நாங்கள் வெல்லக்கூடாது என்று அப்படி 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 கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் சிவபெருமான் என்ன செய்தார், உங்களுக்கு அழிவு என்பது எப்படியும் உண்டு அப்படி என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப, பெண் சக்தியால் தான் நாங்கள் அழிய வேண்டும் அப்படின்னு இவர்கள் கேட்க சிவபெருமான் மனதிற்குள் புன்னகை பூத்து தந்தேன் என்று சொன்னார். இப்படி வரத்தை பெற்றுக்கொண்ட இந்த இருவரும் அடாத செயல்களிலே ஈடுபட்டு அப்படி நல்லவர்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில்
ஒரு அற்புதமானது நிகழ்ந்தது. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது கந்தன்குடி முருகப்பெருமானை தரிசிப்போம், வாருங்கள். ஆலயங்கள் அழகு தெய்வம் முருகக்கடவுளின் அருளை அள்ளி வழங்கும் அற்புத திருத்தலங்கள். இன்றைய தினம் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் திருக்கோவில் கந்தன்குடி முருகன் திருக்கோவில். முருகு என்றாலே அழகு என்று பொருள். முருகு என்றாலே இளமை என்ற பொருளும் உண்டு. இரண்டுக்கும் சொந்தக்காரர் முருகக்கடவுள். முருகனை நினைத்து நாம் முறையிட்டால் முற்றிய வினை தீரும். கந்தனை கைகூப்பி வணங்கினால் காரியம் கைகூடும், பகை மாறி உறவு பலப்படும். வேலவனை நினைத்து நாம் வெள்ளி வேல் வாங்கி சாற்றினால் வினைகள் யாவும் தீரும். அருமுகனை நினைத்து வணங்கினால் ஆற்றல் கைகூடும். இதனால்தான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வணங்குகின்றார் அருணகிரி பெருமான். தமிழ் கடவுள் முருகன் இவன் தாளை பற்றினால் தமிழும் சொல்வன்மையும் தானாய் நாவில் வந்து தவழும். அத்தகைய அரிய சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் திகழும் கந்தக்கடவுள் கோவில் கொண்டருளும் திருத்தலங்கள் நம் நாட்டில் ஏராளம் ஏராளம். அவற்றில் குறிப்பிடத்தக்கது கந்தன்குடி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அமைந்துள்ளது இந்த கந்தன்குடி திருத்தலம். நாமும் ஒருமுறை கந்தன்குடிக்கு சென்று வருவோம். அன்பர்களே, கந்தன்குடி முருகப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்பன் அம்பரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கடுமையான செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனைவரும் சிவபெருமானையே தஞ்சமடைந்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார்? தன் அருகிலே இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை பார்க்க, பராசக்தியானவள் தன்னுடைய சக்தியாக காளியை அப்படி தோற்றுவித்தாள். அதற்குள் அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த அசுரர்களை அடிப்பதற்கு அம்மா நீங்கள் வர வேண்டாம், நானே செல்கின்றேன் என்று நேராக புறப்பட்டு, இப்போ நம்ம கந்தன்குடி ஸ்தலம் இருக்கின்றதல்லவா திருத்தலம், இந்த இடத்துல வந்து பாசறை அமைத்து விட்டார். அந்த நேரத்தில் இந்த காளியானவள் அன்னை பராசக்தியானவள் புறப்பட்டு வந்து கந்தனை பார்த்து, முருகா உனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன, ஆகையினால் நீ இந்த அசுரர்களை அழிப்பதற்கு உன்னுடைய சக்தியை செலவழிக்க வேண்டாம், நீ இங்கேயே குடிகொண்டு இருப்பாயாக என்று சொல்ல, அன்னையின் ஆணைக்கு இணங்க கந்தன் இங்கே குடிகொண்டான். ஆகையினால் இந்த இடமானது கந்தன்குடி என்று அழைக்கப்படுகின்றது. பிறகு அன்னை பராசக்தியானவள் காளியாக நேராக அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலத்தில் என்னாயிற்று, அந்த அம்பன் அம்பரன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களையும் அடித்து அந்த ஊரில் கோவில் கொண்டாள். அந்த ஊரானது இன்றைக்கும் அந்த அசுரர்கள் பெயராலே அழைக்கப்படுகின்றது, அம்பகரத்தூர் என்று. அங்கு இருக்கக்கூடிய காளி அற்புதமான வரப்பிரசாதியான காளியாக விளங்குகின்றாள். அன்பர்களே, இப்பொழுது நாம் கந்தன்குடிக்கு வருவோம். இந்த கந்தன்குடியில் முருகப்பெருமான் அவருடைய தோற்றம் கண்டு அருள்பாலித்து வருகின்றார் என்று குறிப்பிட்டேன் அல்லவா. இங்கு அம்மை அப்பனுக்கும் சன்னதியானது இருக்கின்றது. அடுத்ததாக அன்பர்களே, வள்ளி தெய்வயானையோடு முருகப்பெருமான் இங்கே காட்சி தருகின்றார். தெய்வயானைக்கும் தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அப்படி தெய்வயானைக்கு தனி சன்னதி அமைந்திருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது கந்தன்குடி ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைக்கு
பேரளத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கந்தன்குடி திருத்தலத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகப்பெருமான் மூலஸ்தானத்தில் வள்ளி தெய்வ யானையோடு இருந்தாலும் இங்கு தெய்வ யானைக்கு தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தெய்வ யானையானவள் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு பக்கத்தில் ஒரு நந்தவனம் ஒன்றை அமைத்து அங்கு தவம் செய்தாள். அந்த தவம் செய்யக்கூடிய அந்த தெய்வ யானைக்கு துணையாக தன்னுடைய யானையை ஐராவதத்தை அனுப்பி வைத்தான் இந்திரன். ஆகையினால்தான் இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமானுக்கு முன்பாக அந்த ஐராவதம் என்ற யானையானது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அன்பர்களே, இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செய்யக்கூடிய லீலைகள், அவர் காட்டக்கூடிய கருணை என்று பார்த்தோம் என்று சொன்னால், கருணையின் மடு வடிவம்தானே கந்தன் இல்லையா? அந்த எப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் செய்யக்கூடிய லீலைகள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது திருமண வரம் அருளக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குகின்றது. காரணம், தெய்வ யானை இங்கு தவம் செய்து அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்டாள் அல்லவா? ஆகையினால் இந்த திருத்தலத்திலே வந்து இந்த முருகப்பெருமானை வணங்கினார்கள் என்று சொன்னால், கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணம் ஆகாத ஆண்கள், அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக திருமண பாக்கியமானது உடனடியாக நிறைவேறுகின்றது. அப்படி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய கந்தன், அந்த கந்தன் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, வந்த வினைகளை மட்டுமல்ல வருகின்ற வல்வினைகளையும் நீக்கி அருள் புரியும் ஆற்றல் கந்தனுக்கு உண்டு. சரி, இந்த திருத்தலத்திற்கு எப்படி செல்வது? திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் பேரளத்திற்கு அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் கந்தன்குடி உள்ளது. கும்பகோணம், காரைக்கால், மயிலாடுதுறை, கொல்லுமாங்குடி இவற்றின் வழியாக காரைக்கால் பேருந்து வழித்தடத்தில் நடு கந்தன்குடி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் கந்தன்குடி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் ஆகும். இறைவன் முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் செய்வதற்கு காத்திருக்கின்றான். முருகன் எப்படி ஆணவத்தை அடக்கி தன்னிடமே அதை அடைக்கலப்படுத்தி கொள்ளுகின்றானோ, அந்த அருளை பக்தர்களுக்கும் அவன் வழங்க தயாராயிருக்கின்றான். அசுரனை அழித்தால் கூட அந்த அழிவிலும் அவனுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்து வளர்ச்சியை கொடுப்பவன் முருகப்பெருமான். எனவே முருகனை வணங்கினால் நம்முடைய வல்வினைகள் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்கள் காணும் கண்கூடு. இந்த இனிய திருத்தலம் கந்தன்குடி திருத்தலம், அழகு தெய்வம் முருகன் ஆற்றலோடு இங்கே நமக்கு அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கின்றான். கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை எண்ணி விரதமிருந்து வழிபடுவோர் அவர்கள் அடையும் பலன்கள் ஏராளம் ஏராளம். குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும். திருமணம் நிகழாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். கல்வியில் தளர்ந்து போனவர்களுக்கு வாக்கு வன்மை கூடும். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகப்பெருமானை நாம் எண்ணி எண்ணி வணங்கினால் கலைத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் இருக்கும் அன்பர்களுக்கு வாழ்வில் வளம் கொழிக்கும். இத்தனை அருள் கடாட்சத்தையும் நமக்கு அள்ளி வழங்க காத்திருக்கும் முருகப்பெருமானை இந்த கந்தன்குடி திருத்தலத்திற்கு சென்று நாம் வழிபடுவோம், வாழ்வில் வளமனைத்தும் பெறுவோம். ஆலய வழிபாடு மற்றும் ஒரு புனித திருத்தலத்துடன் மேலும் வளரும். அன்பர்களே, சஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் கந்தன்குடியில் அருள்பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். இந்த முருகப்பெருமானுடைய ஒரு அற்புத சக்திக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால்,
இந்த ஊரிலேயே ஒரு அம்மாவிற்கு, அதாவது ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையானது பிறந்தது, பெண் குழந்தை. அந்த குழந்தையினுடைய இரண்டு கால்களும் அப்படியே மார்போடு அப்படி தூக்கி ஒட்டி கொண்டு இருப்பதைப் போல அப்படி பிறந்து விட்டது அந்த குழந்தை. பார்க்காத வைத்தியம் இல்லை, சந்திக்காத டாக்டர்கள் இல்லை, என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கின்ற நேரத்தில் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய இந்த முருகன், கந்தன்குடி கந்தனே கதி என்று அவர்கள் இந்த கந்தனை வணங்கினார்கள். என்ன ஆயிற்று? அப்படி வணங்கி கொண்டே வர காலப்போக்கில் அந்த குழந்தைக்கு உடல்நிலையானது சீராகிவிட்டது. இன்றைக்கு அந்த குழந்தை பருவ பெண்ணாக பல்வேறு விதமான சாதனைகளை செய்து கொண்டு வருகின்றாள், கல்லூரியில் படித்து கொண்டு வருகின்றாள் என்றெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது இந்த முருகப்பெருமானுடைய கருணையை என்ன என்று சொல்வது? ஆகையினால் இந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது. நாகை முகுந்தன், நன்றி, வணக்கம், வாடிய நலம்.